வீடு ஜனவரி 2024. வாழ்வுரிமை. எழுதியவர் மாவென்னா சித்தி விநாயகம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. பண்ணை அமைதியாக இருந்தது. விலங்கு சமூகத்தின் பேசவல்ல அதிகாரியான பன்றி பிரதிநிதி தேவன் பேசிக்கொண்டிருந்தான். தோழர்களே, ஆதி மனிதர் மனிதராக இருக்கவில்லை. விலங்குகளான எம்மிலிருந்து கூர்ப்படைந்தவர்களே மனிதர்கள். அவர்களுக்கு தாய்மொழி ஆதியில் நாம் பேசிய விலங்கு மொழிதான். விலங்காக, நாடோடியாக, நாகரிகமற்ற காட்டு மனிதராக கற்களை பயன்படுத்தி வேட்டையாடி வனாந்தரங்களில் அலைந்த காலம்தான் அவர்களது மிக நீண்ட காலம். ஆதி மனித இனத்தின் சேப்பியன்ஸ் முன்னோர்கள் ஆப்பிரிக்காவில் விலங்கினத்திலிருந்தே தோன்றியதாகவும் பிற இடங்களுக்கு அங்கிருந்தே அவர்களின் பெரம்பல் தொடர்ந்ததாகவும் இன்றைக்கு அவர்களது அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. பல்லாயிரம் வருட வேட்டை வாழ்வு அவர்களது கற்காலம் என்றழைக்கப்படுவது. கற்களுக்கு பதிலாக அவர்கள் இரும்பை அறிந்து அதை பயன்படுத்தி நிலையான ஓர் இடத்தில் வாழ தலைப்பட்ட காலம் இரும்பு காலம். அப்போதுதான் அவர்கள் பேசிய எமது மொழி நாம் அறியாத எழுத்தாகின்றது. அந்த எழுத்தில் அவர்கள் எழுதிய முதல் வரலாறு எம்மை போன்ற மிருகங்கள் தமக்காக பிறந்தவை என்பதுதான். அவர்கள் அந்த வரலாறு எழுதுவதற்கு முன்னரும் அவர்களது மூதாதைகளான மிருகங்களாகிய எம்மைத்தான் அளித்தார்கள். வரலாற்றுக்கு பின்னரும் எம்மை அளிக்கின்றார்கள். எதை உண்பது என்றறியாமல் எல்லா விலங்கையும் போல மாமிசத்தை தேடி வேட்டைக்கு புறப்பட்டவர்கள்தான் இந்த மனிதர்கள். ஆனால் அவர்கள் தன் உணவிற்காய் மட்டுமே எம்மை அளிப்பவர்கள் அல்ல. வெறும் வீரம் காட்ட எம்மை அளிப்பவர்கள். எம்மை கொல்கிற வேட்டைக்கலையில் சிறந்தவரும் எல்லோரையும் விட பலசாலியுமானவர் எவரோ அவரே அவர்களின் தலைவனானான். அவனே அவர்களுக்கு அரசன். அரசன் காட்டில் வாழும் விலங்கின மக்களுக்கு தான் பலசாலி என்று நிரூபணம் செய்யும் கட்டாயம் இருந்தது. ஆகையினால் வேட்டைக்கு சென்று காட்டு விலங்குகளை சரமாரியாக கொன்று அவற்றின் தலையை வெட்டி தனது அரண்மனையில் வைக்கும் பழக்கம் இருந்தது. சிங்கம், புலி, யானை, சிறுத்தை தலைகள், மான் கொம்பு, காட்டெருமை கொம்புகள் என எம் தலைகள் அவர்களின் காட்சி பொருள்களாயின. தேவனே, வீரம் மிக்கவனுக்கே இவ்வாழ்க்கை என்றும் இங்கு பலம் உள்ளதே வாழும் என்றும் கொண்டால் பன்றிகள் எங்காவது போர் புரிந்த வரலாறுண்டா என்றது கேட்டுக்கொண்டிருந்த சிற்றலி. நகை நீ கேளாய் தோழி, அல்கள் வயனாய் எறிந்து வன்பறல் தளியி இளையர் எய்துதல் மடக்கி கிளையோடு என்கிற அகநானூற்றின் 248 பாடலை பன்றி வீரத்திற்காக பாடியவர் கபிலர். இது கதையென்று கருதாதே, நீரில் கண்ட காட்சி என்று சாட்சி பகர்ந்தவர் அவர். காடு சூழ் மலை மீது கடும் வேட்டையாடவென நாய்களை ஏவியபடியே வேட்டுவர்கள் விரைந்த போது பாய்ந்து பயந்து எம் பன்றி கூட்டம் பல்வேறு திசைகளிலே சிதறியோட தாய்ப்பன்றியொன்று தன் குட்டிகளுடன் தவியாய் தவித்து தடுமாறியது. தன் துணைவிக்கும் குட்டிகட்கும் நேர்ந்த கதி தாங்காமல் அதன் ஆண் பன்றி அவ்வேடர்களை தடுத்தெதிர்த்து தலை நிமிர்ந்து உருமியது. தாவி தாண்டி சீறியது. சற்றே வேடுபவர்கள் பயந்து தடுமாறிய வேளை தாய்ப்பன்றியையும் குட்டிகளையும் தலைத்திருந்த புதரோரம் ஒழித்துவிட்டு தான் மட்டும் ஆண்மையுடன் வழியின் குறுக்கே நின்று எதிரே வரும் வேடுவரை அடித்து வீழ்த்த ஆயத்தமாய் நின்ற அந்த ஆண் பன்றியின் ஆவேசத்தை கண்டு கது கலங்கினான் வேடன் என்று எம் பன்றி புகழ் பாடுகிறது அகநானோரு. கொடுங்காற்றிற்கும் பனியா புல்லிற்கும் ஓர் தனி வீரம் இங்குண்டு என்றான் தேவன். மிருகங்கள் ஆரவாரத்தோடு கால் தட்டின. செட்டை அடித்தபடி மூலையில் இருந்த மயில், பிறந்து செத்து போகிற இந்த உலகில் நிலையானதென்று எதுவும் இல்லை என்றது. மேடைகளில் ஆர்ப்பாட்டமாக பேசி தம் மொழி சொல்லாட்சிகளில் திளைத்து மாற்று மொழி கடன் பெற்று அடுக்குமொழி பேசி வெறும் பேச்சை அலங்காரமாக பயன்படுத்தி
இந்த உலகை சீரழித்து தாம் தலைவனாகும் பேச்சாளப் பெரும்படையினரின் கையில்தான் இந்த உலகம். அப்பாவி மனிதர்களை அவர்கள்தான் ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் எதை பேசுவார்கள் என்பதற்கே வீணாய் போன இந்த உலகம் தவம் கிடக்கிறது. அவர்களின் வெற்றி பேச்சு வாரிசுகளே மறுபடி மறுபடி உலகமெங்கும் தலைவர்களாக தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களை வைத்தே மானிட நாகரிகம் வளர்ந்ததென இந்த மூடர்கள் நம்பிக்கை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களின் பல மணி நேர பேச்சின் முடிவில் எதை பேசினார்கள் என்றால் எதுவும் இருக்காது. ஆனால் அவர்கள்தான் உலக சிந்தனையாளர்கள், கோட்பாட்டாளர்கள், அறிவார்ந்த விவாதங்கள் நடத்தும் தத்துவார்த்திகள், பேராசான்கள் என பெயர் பெறுகின்றார்கள் என்று கோபமாக பேசியது மூலையில் நின்று மயில். நீங்கள் பேசுவதற்காக இதை சொல்லவில்லை தேவன். இலங்கை அமைச்சன் ஒருவன் பாராளுமன்றில் மயிலாகிய நான் உட்பட 6 விலங்குகளை இலங்கையில் அழிக்க வேண்டுமென்று பேசி தீர்மானம் நிறைவேற்றிய அநியாயத்தை நினைந்து அழுகின்றேன் என்றது அது. தேவன் தொடர்ந்தார், இந்த மனித சமுதாயம் நாகரிகத்தை தொடங்கிய இடம் நாம் வசித்த காடுதான். அவர்கள் காட்டை அழித்து தம் வீடாக்கினார்கள். தண்ணீர் தேங்கிய இடங்களில் தோட்டம் வைத்தார்கள். உள்ளி கண்ட இடங்களில் பிள்ளை பெற்றார்கள். வேளாண்மை என்ற ஒன்று தெரியாத நிலையில் மற்ற விலங்குகள் உண்பவற்றையே அவர்கள் உண்டார்கள். கிழங்குகள், விதைகள், பழங்கள் மற்றும் வேட்டையாடப்பட்ட விலங்குகள்தான் அவர்களின் உணவு. இவ்வாறு மனித மிருகம் சக மிருகச்சதை மீது கொண்ட பற்று விலங்குகளை வீட்டில் வளர்க்கும் பழக்கத்துக்கு வழிவகுத்தது. ஆடு, கோழி, மாடு, முயல் மற்றும் நல்ல இறைச்சி உள்ள விலங்குகள் வீட்டில் வளர்க்கப்பட்டு பின் இவற்றை கொன்று உணவாக மாற்றினார்கள் மனிதர்கள். கொடிய பெரிய விலங்குகளை கொல்லவும் அவற்றின் தாக்குதலிலிருந்து தன்னை காத்து கொள்ளவும் பிறரது உதவி தேவைப்பட்ட போது அவர்கள் ஒரு குழுவாக தமக்குள் இயங்கி பின் அதுவே சிறு சமுதாயமாக மாறத் தொடங்கியது. அவர்களது மூதாதையாரான சேப்பியன்ஸ்கள் வரலாறு முற்றிலும் வேட்டையாடிகளாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவுமே இருந்தனர். விலங்குகள் மனிதராக பரிணாம வளர்ச்சி நிலையை அடையும் வரையில் எம்மை போலவே அவர்களுக்கும் தேவையானவை உணவு, கல்வி, தங்குமிடம் இவை மூன்று மட்டுமே அவர்களுக்கு அடிப்படை. பசி, தாகம், காமம், துக்கம் இவைதான் விலங்கின் தேவைகள். தனது தேவைகளை பூர்த்தி செய்ய மனிதர் சிந்திக்க ஆரம்பித்தனர். வேட்டையாடி உண்பதற்கு பதில் ஆபத்தில்லாமல் உழுது வேளாண்மை செய்து சாப்பிட்டால் நல்லது என்று கண்டனர். அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவோடு ஆழ்ந்த சிந்தனை கல்வியையும் கற்றனர். கல்வி கற்ற சிந்தனை கொண்ட மனிதர்கள்தான் இந்த சமூகத்தை தமக்கென சுயநலமாக்கி கட்டமைக்கின்றனர். அதிலும் நன்றாக சிந்திக்க தெரிந்தவன் எவனோ அவன்தான் இந்த மனிதனை ஆள்கின்றான், அடிமை கொள்கின்றான். மனிதர் மகா விலங்கு. அதனால்தான் அவர்களது அடிப்படை தேவைகளை யார் பூர்த்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு விழுந்து விழுந்து அடிமையாகின்றார்கள். மனிதர்களுக்கு பாதுகாப்பு தந்து அவர்களின் பிரச்சனைகளை பூர்த்தி செய்கின்ற அரசன் அவர்களிடம் வரி வசூலித்து கொண்டு தனது செல்வத்தையும் பெருக்கிக் கொண்டான். இங்குதான் பணம் என்ற முறை உருவாக்கப்பட்டது. வேலைக்கு சென்று கொண்டு வரும் பணத்தில் தனக்கு தேவையானதை செய்து கொள்ளலாம் என்ற முறையும் உருவாக்கப்பட்டது. அவரவர் செய்யும் தொழிலுக்கேற்ப பணம் வழங்கப்பட்டது. அவர்களுக்குள் அதனால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது. இதே நிலைமைதான் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் தமக்கு மட்டும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ விரும்பும் ஒரு சுயநல விலங்கு. தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல விரும்புபவன். தனது நிம்மதியான வாழ்க்கைக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்கான படிப்பை படிக்கின்றான் அல்லது ஒரு வேலையை கற்றுக்கொள்கின்றான். அதனை வைத்து வேலையை பெற்று மேலும் பணம் சம்பாதிக்கின்றான். தனது தேவைகளை பூர்த்தி செய்ய இவ்வாறு இயந்திர முறையில் சிக்கிக் கொள்கின்றான். மற்றைய மனிதர்களை வைத்தே அந்த பணத்தை தான் ஈட்டுகிறான். அந்த பணம்
அவனுக்கு கீழ் வேலை செய்யும் இயந்திர மனிதனின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. உணவு, உடை, வீடு, கைபேசி, கணினி, வாகனங்கள் என அவன் தன்னை அதன் மூலம் செழுமைப்படுத்துகின்றான். வாகனங்கள் இல்லாத அச்சை நாளில் மனித இனத்தின் பொருட்களை கொண்டு செல்லும் திறனில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவை இம்மினமான கழுதைகள்தான் என்றது தேவனுக்கு முன்பாக படுத்திருந்த கழுதை. ஓம் ஓம், ரோமானியர்கள் கோவேறு கழுதைகளைத்தான் இராணுவ உபகரணங்கள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் நாடுகள் பிடிப்பதற்கும் பயன்படுத்தினர் என்பது வரலாறு என்றது சத்தமாக சிரித்தபடி குதிரை குரு. கோவேறு கழுதை என்றால் என்ன என்றது வெள்ளேந்தியாக சிவப்பியாடு. குதிரைக்கும் கழுதைக்கும் பிறந்த கலப்பினம்தான் கோவேறு கழுதை என்றது குதிரையான குரு. கழுதைக்கு கடும் கோபம். கோவேறு கழுதை என்றால் அரசனேறிய கழுதை என்று அர்த்தம் என்றது தன் காலை உதைத்தபடியே சத்தமிட்டது கழுதை. தேவன் அவற்றை சமாதானமாக்க பெரும்பாடுபட்டான். கொலைகார அரசனை விட குதிரை சிறந்ததில்லையோ என்று கழுதையை சீண்டியது குதிரை. மனிதர் தவறு செய்வதற்கும் மிருகங்களை கொல்வதற்குமே கையுடையவனாய் இருக்கின்றான் என்றும் தம் முன்னுள்ளவற்றை பற்றி அவதூறு பேசுவதற்கு மட்டுமே அவன் வாய்களை பரிணாம வளர்ச்சி உருவாக்கியது என்றது காட்டு முயல். கோழி குஞ்சுகளோ வெண்பஞ்சு கட்டிகள் என்று தம்மை கொஞ்சுகிற மனிதன் எம்மை கொல்வானா என்றன. அவன் வளர்த்த கோழிகளை துரத்தி பிடிப்பதை தமக்கு விளையாட்டு கற்றுக் கொடுப்பதாகவும் தம் செட்டைகளை உரிப்பதை சவரம் செய்வதாகவும் சுடுநீருள் அமுக்கி கழுவுவதை தமக்கு யக்குசி பாத் தருவதாகவும் மஞ்சளும் மசாலாவும் தடவுவதை தம்மை அழகாக்கி மேக்கப் செய்வதாகவும் ஆயுதம் கொண்டு அறுக்கின்ற போது தம்மை காக்கிற அபாய இரட்சகர்களின் ஆபரேஷன் ஆயிருக்கும் என்று கோழிகள் தம்மை வளர்க்கிற மனிதர்களை இன்று வரை நம்புகின்றன. அவர்களை நம்பி அவர்கள் பின்னாலேயே அலைகின்றன. இப்படித்தான் உலக மனிதர்கள் கண்மூடித்தனமாக பலரையும் நம்புகின்றனர். இத்தகு ஏமாந்த சோணகிரிகள் இருக்கும் வரை இங்கு மனிதருக்கு எதிராக எந்த மயிரையும் பிடுங்க முடியாதென்றது மூலையில் இருந்த முரட்டுக்காகமான சுடலை. பன்றியான தேவனில் சுடலைக்கு என்றும் அவநம்பிக்கையே. அதற்கு முக்கிய காரணம் அவன் மற்றைய விலங்குகளுக்கெல்லாம் போராளி விலங்குகள் மனமுடிக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்து விட்டு தான் மட்டும் பக்கத்து அறை பன்றியை தூக்கி வந்து புணர்ந்து பிள்ளை பெற்று கொண்டதுதான். அவன் பேச்சை நம்பு, இவன் பேச்சை நம்பாதே என்றெல்லாம் புத்திமதி சொல்கின்றீர்கள். ஆனால் முதலில் உன்னிடமே நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே உள்ளன என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். நீ பேசுவதைப் போலவே வாழ்நாளில் எப்போதும் இருக்க பழகு. இந்த மனிதர்கள் போல சொல்வது ஒன்று செய்வதொன்றாக இருக்க வேண்டாமே என்றது தேவனை வெறுப்போடு பார்த்தபடி காகம். தேவனுக்கு காகத்தில் மிகுந்த எரிச்சல் வந்தது. சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, மிகுந்த பொறுமை, சோர்வில்லா உழைப்பு, ஒற்றுமை, கூட்டு வாழ்க்கை, தம் தலைமையை மதிப்பது எப்படி என்று எல்லாவற்றுக்குமே தலையாய உதாரணமாயிருப்பவை நம் தேனீக்கள்தான். அவற்றைப் போல இருக்க பழகுங்கள். அவையின்றேல் உலகில்லை, மகரந்த சேர்க்கையின்றேல் வேளாண்மை இல்லை. அவை அமைக்கும் வீடமைப்பை எவன் உலகில் அமைக்க இயலும்? இவை சிறு பூச்சி, எமக்கு தரும் பாடங்கள். தன்னம்பிக்கையை வளருங்கள், பயத்தை வெறுத்து ஒதுக்குங்கள். ஒற்றுமை பலமே எம் வாழ்வு. பலவீனம் வெறும் மரணம் என்பதைத்தான் நானும் தினமும் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றது கோபத்தோடு தேவனாகிய ஞானப்பன்றி. இந்த சலசலப்புகளுக்கு மத்தியில் பக்கத்து பண்ணைக்கு களவாக போய் அங்கிருந்த பாலஸ்தீன கொம்பாட்டின் சகல வித்தைகளையும் கற்று வந்த முக்கோண தாடி வைத்த முற்போக்காடு தன் கரகரத்த தொண்டையால் சொன்னது, ஓர் பண்ணையில் மட்டும் இந்த போராட்டம் நடந்து பயனில்லை, எல்லா பண்ணைக்கும் இது விஸ்தரிக்கப்பட வேண்டும். மனிதர்கள் கொண்டாடுகின்ற வேளாண்மை புரட்சி
எங்களுடைய பண்ணை விலங்குகளுக்கு விடுதலை தரும் என்பதாக நாம் கொண்டாடுவது அபத்தமானது. உலக வரலாற்றில் இழைக்கப்பட்டுள்ள கொடூரங்களிலேயே மிக கொடூரமான கொடுமை நவீன வேளாண்மையில் விலங்குகளுக்கு நடத்தப்படுகின்ற கொடூரங்கள் தான். விலங்குகளுக்கும் உணர்வுகள் உண்டு, குடும்பம் உண்டு, பாசம் உண்டு என்பதை மனிதன் என்றும் உணர்ந்தவனும் ஏற்றவனும் இல்லை. தம் நோயிலிருந்தும் பட்டினியிலிருந்தும் தம் சொகுசுக்காக தம்மை பாதுகாக்க எம் விலங்குகள்தான் அவர்களது ஆய்வு கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பண்ணைகளிலும் தம் உயிரை கொடுக்கின்றன. இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த கிளி சொன்னது, காடாய் கிடந்த மிருகங்களின் உலகை எல்லை வகுத்து சேதமாக்கியது இந்த மனித பிசாசுகள்தான். அவர்கள் இனத்திற்காக, நிறத்திற்காக, மொழிக்காக, மதத்திற்காக, சாதிக்காக என்றெல்லாம் தமக்குள் குரோதங்களோடு போர் புரிந்து தமக்கான நிலங்களை தம் சடலங்களாலும் இரத்தங்களாலும் எல்லை போட்டு பிரித்து வைத்துள்ளார்கள். சாதி பிரித்து பொதுக்கிணற்றில் நீரெடுக்க தடை, சுடுகாட்டில் அவர்கள் பிணமெரிக்க தடை, கிணற்றில் குளங்களில் குளிக்க தடை, தெருக்களை பயன்படுத்த தடை, மேச்சட்டை, வேட்டி, சால்வை, தாவணி, செருப்பு அணிய தடை, பேருந்துகளில் இருக்க தடை, பாடசாலைகளில் படிக்க தடை, மீசை வைக்க தடை, கோயிலுக்கு செல்ல தடை என்று ஒரு பிரிவு மக்களை இன்னொரு பிரிவு வஞ்சித்து இன்று வரை ஒதுக்கியே வைத்துள்ளது. முள்ளிவாய்க்கால் மேல் நான் பறந்துள்ளேன். இந்த இலங்கையின் மக்கள் அதே இலங்கை மக்களை வேறு மொழி என்கிற காரணத்தால் கொன்றொழிக்க வெறியோடு முடக்கிவிடப்பட்டார்கள். அதில் இலங்கையின் ஒரு மொழி பேசும் மக்களை மற்றைய மொழி பேசுவோர் வகை தொகையின்றி அழித்தார்கள், பொருட்களை நாசம் செய்தார்கள், வழி வழியாக வந்த சொந்தங்களை நிர்மூலமாக்கினார்கள். அதுதான் போர் என்றார்கள். இற்றை வரையும் எவரும் ஏன் அந்த போர் என கேட்கவில்லை. அந்த போரில் ஈடுபட்ட எவருமே உண்மையில் ஒருவரையொருவர் கொள்கிற அளவுக்கு விரோதிகள் அல்ல. அவர்கள் எவருக்கும் அவர்களின் எவர் மேலும் தனிப்பட்ட கோபங்கள் இல்லை. ஆனாலும் அந்த போர் அவர்களின் இனத்திற்காக ஆற்றுகிற கொடை என்று கற்பிக்கப்பட்டிருந்தார்கள். கிளி சொல்வதை ஆவலோடு கூர்ந்து அவதானித்தன மற்றைய விலங்குகள். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த பன்றியான தேவன் கோபத்தோடு கேட்டான், ஆமா, நீ மனிதரோடு அதிகமாகவும் நெருக்கமாகவும் அதிலும் முதலாளி திரவியத்தோடு மிக நெருக்கமாகவும் இருப்பதாக சொல்கிறார்களே. உண்மையில் எம்மை பற்றிய செய்திகளை நீதான் உன் பேசும் மொழியறிவால் அவர்களுக்கு சொல்லி வருவதாக எம் புலனாய்வு பிரிவினர் சொல்கின்றார்களே, உண்மையா அது? கேள்வியில் இறுக்கம் இருந்தது. இனிமேல் திரவியத்தின் தோள்களிலோ கைகளிலோ நீ இருக்கக்கூடாது, கிளியை எச்சரித்து அனுப்பினான் தேவன். கிளிநொச்சி முருகனுக்கு அன்று சூரன் போர். இத்தாலிக்கார ஸ்டெஃப்னியை திரவியம் சூரம்போருக்கு அழைத்து சென்றிருந்தான். கோவிலிலிருந்து அழகான திருப்புகள் ஒலித்தது. தந்த பசி தனையறிந்து முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் என்று சீர்காழி பாலகனுக்கும் தன் பிள்ளை முருகனுக்கும் பாலூட்டிய தாயின் பெருமையை சொல்லுகின்ற திருப்புகள். அந்த இறைத்தாய் பாலூட்டிய பூமியில் இன்றைக்கு பல பேர் பட்டினி. கோவிலினுள் சூரன்போர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. வெளிநாட்டுக்கு போன பலரும் கூட உள்ளூரில் சூரன்போரை கண்டுகளிக்க வருவது இப்போதெல்லாம் ஒரு கலாச்சார வழமை. அதிலும் அவர்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அதிலும் வெளிநாட்டில் கல்யாணம் கட்டிய விரும்பி இருக்கிற வெள்ளையர்கள், கருப்பர்கள், சீனர்கள் என்று பலரையும் கையோடு கூட்டி வந்திருந்தார்கள். அவர்கள் தமிழ் தவிர உலகின் அனைத்து மொழிகளையும் பேசினார்கள். கிளிநொச்சி முருகன் கோவிலினுள் ஸ்டெஃப்னி நுழைந்த சமயம் சூரன் தன் தம்பியாகிய தாரகாசூரனை முருகனை அழிக்க அனுப்பியிருந்தான். முருகனை அழிக்க பல வகைகளில் முனைந்த தாரகாசுரனின் பதுங்கி பாய்ச்சலை கண்டு ஸ்டெஃப்னி பலமாய் கைதட்டினாள். நோனோ, நீ முருகனுக்குத்தான் கைதட்டணும், இது அவனது எதிரி என்றான் திரவியம். ஸ்டெஃபனிக்கு சிரிப்பு வந்தது.
சேவலும் மயிலுமாக்கி எதிரியை ஏற்றுக்கொண்ட முருகனை தொழும் இந்த மனிதர்கள் தங்கள் எதிரிகளை இல்லாதொழிக்கவே என்றும் நினைக்கின்றார்கள். கோவிலில் கூட்டம் கலைய பண்ணைக்கு வந்தனர் திரவியம் தம்பதிகள். திரவியம் நேராக அன்பே என்றழைத்தபடி கிளியை சென்று பிடித்தான். அதன் தலையை தடவினான். கையில் வைத்து உணவு கொடுத்தான். கிளி முதலாளி கையுணவை விரும்பி கொத்தி சாப்பிட்டது. கூட்டமா போடுறீங்கள், கூட்டம் என்று ஆத்திரத்தோடு மிருகங்களை பார்த்து சொல்லியபடி கிளியோடு நடந்தான் திரவியம். கிளியின் துரோகத்தனத்தை நொந்த மனத்தோடு நினைத்த விலங்குகள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. விடியற்காலை அந்த பண்ணை துயரத்தோடு விடிந்தது. துரோகி என்கிற முத்திரையோடு கிளியின் தலை நசுக்கி படுகொலை செய்யப்பட்டிருந்தது. அந்த கிளிக்காக எந்த விலங்குகளும் அழுததாக தெரியவில்லை. காட்டிக் கொடுப்பவர்களுக்கு இதுதான் தண்டனை என்றது தேவன். ஸ்டெஃபனியின் பிரியத்துக்குரிய பன்றிக்குட்டியான சகிலா மட்டும் இறந்த கிளிக்காக பிலாக்கணமிட்டு அழுதது. துரோகிக்காக மற்றொரு துரோகிதான் அழுவான் என்று முணுமுணுத்தன மற்றைய விலங்குகள். செத்து விழுந்து கிடந்த கிளியை கோபத்தோடு தூக்கினான் திரவியம். பல லட்சம் சப்ஸ்கிரைப் தந்து பல லட்சம் உழைத்து தந்த கிளி மரணித்து போனது என்று கத்தினான். கிளியின் நெஞ்சிலிருந்த கேமரா சிப்பை கத்தியால் தோண்டி எடுத்தான். அவன் அந்த கிளியை நம்பி கிளிப்பார்வை என்று ஓர் பிரபல யூடியூப் சேனல் வைத்திருந்தவன். அது பறந்து பறந்து பிடிக்கிற அத்தனை காட்சிகளையும் தன் காட்சி என பதிந்து பணம் சேர்த்தவன் திரவியம். அப்போ கிளி துரோகி இல்லையா? விலங்குகள் துக்கித்தன. தொடரும்.